ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் இரண்டு, உரைநடை உலகம், நிலம் பொது. நுழையும் முன் பாருங்க, அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னுமிடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் சுகுவாமிஷ் பழங்குடியினர். அவர்களின் தலைவராக விளங்கியவர் சியாட்டல். அவர் அப்பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் ஒன்று எழுதினார். அக்கடிதத்தை படித்தறிவோம். நல்லா கவனிங்க, அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் அப்படிங்கிற இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் ஒரு பழங்குடியினர். அந்த பழங்குடியினர் பேரு சுகுவாமிஷ். அவர்களோட தலைவராக விளங்கியவர் யாரு அப்படின்னா சியாட்டல். அவர் அந்த பகுதியில் உள்ள இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, நல்லா கவனிங்க. இந்த கடிதம் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, இயற்கை வளங்கள் சிதையாமல் காக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுறாங்க. சரிங்களா, வாங்க இப்ப கடிதத்தை பார்ப்போம். மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு, மேதகு அப்படின்னா மரியாதைக்குரிய மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். இந்த பூமிக்கு அணுகமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும், இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வேடிக்கையாக தோன்றுகிறது. காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும்? பாருங்க, வணக்கம் சொல்றாங்க. இந்த பூமிக்கு அணுகமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ விற்கவோ முடியும், இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற உங்கள் எண்ணமே வேடிக்கையா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காற்றின் தூய்மையும், அதாவது காற்றோட தூய்மையும் நீரோட உயர்வும் யாருக்கும் சொந்தமானவை அல்ல. அப்படி இருக்கையில் நீங்கள் அவற்றை எவ்வாறு விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். கூடவே கவனிங்க, மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசியிலையும் எல்லா கடற்கரைகளும் கருமரங்களின் தவளும் பனித்துகள்களும் இன்னிசை எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் என் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை. பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது. பாருங்க, இந்த பூமியிலுக்கு ஒவ்வொரு துகளும் என்னுடைய மக்களுக்கு புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க. கூடவே மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசியிலையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா கடற்கரைகளும் கருமரங்களின் தவளும் அந்த பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் என்னோட மக்களின், அதாவது என் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாலூர் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, பாருங்க, இவர் தான் சியாட்டல். சியாட்டல் யாரு? அந்த பகுதியுள்ள தலைவர். சரிங்களா, எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள், இந்த மண்ணும் எமக்குரியதாகும். இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எமது சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் எமது சகோதரர்கள். மலை முகடுகள், பசும் புல்வெளிகளின் பனித்துளிகள், மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம். பாருங்க, எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறக்கவே மாட்டாங்க, மறப்பதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும், இந்த பூமி தான் என்னுடைய தாய் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள், நாங்கள் இந்த மண்ணுக்கு உரியவர்கள், இந்த மண்ணும் எமக்குரியதாகும் அப்படின்னு சொன்னாங்க. இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள், அதாவது வாசனை மிகுந்த மலர்கள் யாவும் எம் சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்தும் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மலை முகடுகள், பசு புல்வெளிகளின் பனித்துளிகள், மட்ட குதிரை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு போன்றவையும் இங்குள்ள மனிதர்கள் எல்லாமும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. வாஷிங்டனின் பெருந்தலைவர் எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து சொல்லி அனுப்பிய போது நாங்கள் மன நிறைவுடன் வாழ எங்களுக்கென்று தனியிடம் ஒதுக்கி தருவதாகவும் கூறியிருக்கிறார். எனவே அவர் எங்களுக்கு தந்தையாகவும் நாங்கள் அவருக்கு பிள்ளைகளாகவும் ஆகிறோம். எனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும். இந்நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்கும் உங்கள் திட்டத்தை பற்றி
சிந்திப்போம். பாருங்க, வாஷிங்டன் பெருந்தலைவர் எங்களுடைய நிலங்களை, அதாவது எங்கள் நிலங்களை வாங்க விருப்பம் தெரிவித்து சொல்லி அனுப்பிய போது நாங்கள் மன நிறைவுடன், ரொம்ப சந்தோஷமா வாழ எங்களுக்கு என்று தனியிடம் ஒதுக்கி தருவதாகவும் கூறியிருக்கிறார். எனவே அவர் எங்களுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அப்படின்னா தந்தையா இருக்கிறாரு, நாங்கள் அவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எனினும் இந்நிலமானது எங்களுக்கு மிகவும் புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது என்பது மிகவும் இயலாத ஒன்றாகும். இந்நிலையில் எங்களுடைய நிலத்தை வாங்கும் உங்களது திட்டத்தை பற்றி சிந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம்மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை. இந்த நீரின் முணுமுணுப்புகள் எம் பாட்டன்மார்களின் குரல்களே ஆகும். இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள். இவர்கள்தான் எமது தாகத்தை தீர்த்தார்கள். எம்மக்களின் தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கின்றனர், குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்புமிகு நீரானது வெறும் தண்ணீர் என்று எமது மூதாதையரின் குருதியாகும். இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள். நல்ல கவனிங்க. ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் எம் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூர்பவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த நீர், ஏரியில் போகக்கூடிய நீரோட முணுமுணுப்பு பார்த்தீங்களா, முணுமுணுப்பு அப்படின்னு சத்தம் போடும் பார்த்தீங்களா, அந்த ஏரியோட நீரோட முணுமுணுப்பு எது, அந்த சத்தம் எது அப்படின்னா என்னுடைய பாட்டன்மார்களின் குரல்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆறுகள் யாவும் எம் உடன் பிறந்தவர்கள். இந்த ஆறுகள் எல்லாமே இருக்குது இல்லையா, அந்த ஆறுகள் எல்லாமே என்னுடைய கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் தான் எமது தாகத்தை தீர்த்தார்கள். எம் மக்களின் தோணிகளையும், தோணி அப்படின்னா அந்த ஆற்றுல படகுல போவாங்க பார்த்தீங்களா, அப்ப தோணி பயன்படுத்துவாங்க இல்லையா, அப்ப எம் மக்களின் தோணிகளையும் இவர்களே சுமந்து செல்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகள் உணவளிக்கின்றனர். இங்குள்ள ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்புமிகு நீரானது வெறும் தண்ணீர் அல்ல, எமது மூதாதையரின் குருதியாகும். குருதி அப்படின்னா என்ன தெரியுங்களா, குருதி என்னது, ரத்தம் சரிங்களா. இங்க போகக்கூடியது தண்ணீர் வந்து தண்ணீர் கிடையாது, என்னுடைய மூதாதையரின், அதாவது மூதாதையர்னா யாரு, முன்னோர்களின் குருதியாகும், ரத்தமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்நிலம் புனிதமானது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்றுதான். நீங்கள் அயலவர்கள். இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்து செல்லவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள். பாருங்க, எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது, அதாவது நாங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எமது வாழ்வு முறையின் சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதற்கு அடுத்துள்ள நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒன்றுதான். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் ஒன்றுதான், அதற்கு அடுத்துள்ள நிலப்பகுதியும் ஒன்றுதான். நீங்கள் அயலவர்கள், அயலவர்கள் அடுத்தவர்கள். இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்து செல்லவே நீங்கள் இங்கு வருகின்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்பூமியானது உங்களின் உடன் பிறந்தார் அன்று. பகைவரை இதனை வென்று கையகப்படுத்திய பின் நீங்கள் வேறு இடத்திற்கு நகர்ந்து விடுவீர்கள். நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள். பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட ஓகேங்களா நீங்கள் மறந்து விடுவீர்கள். நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை. உங்களுடைய கோர பசியானது இப்பூமியை கொன்றளித்து பாலாக்கி அதனை பாலைவனம் ஆக்கிவிடும். ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கவனிங்கம், இந்த பூமியானது உங்களின் உடன் பிறந்தவர் அன்று அப்படின்னா உடன் பிறந்தவர் அல்ல, பகைவரே. இந்த பூமி யாரு உங்களுக்கு, பகைவர் அப்படின்னு சொல்றாங்க. இதனை வென்று கையகப்படுத்திய பின், இதனை வென்று நீங்க என்ன கையகப்படுத்திய பின் வேறு இடத்துக்கு நீங்க போயிடுவீங்க, நகர்ந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் உங்கள் தந்தையர்களின் இடுகாடுகளை கூட மறந்துவிட்டு, இடுகாடுகள் அப்படின்னா சுடுகாடுகளை கூட மறந்துவிட்டு வெகு தூரம் சென்று விடுவீர்கள்.
விடுவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையும் கூட நீங்கள் மறந்து விடுவீர்கள். நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னா ஆடுகள் அல்லது மணிகள் விற்பது போன்றவை அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய கோர பசியானது இப்பூமியை கொன்றளித்து பாழாக்கி அதனை பாலைவனம் ஆக்கிவிடும். ஆனால் நாங்கள் பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது என்பது எமக்கு துல்லியமாக தெரியாது. அதாவது எங்களுடைய வாழ்வு முறை வந்து உங்களுடைய வாழ்வு முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, துல்லியமாக தெரியாது. உங்களுடைய நகரங்களின் காட்சிகள் எல்லாம் எமது செவ்விந்தியர்களின் கண்களை உறுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.